students in the last video we saw two stanzas for this poem cassirona tree she described about the tree how it was and what are the things happen in the evening she explained that now today we are going to see how she was enjoyed with the tree with her companion his brothers and sister we are going to see that now but not because of its magnificence dear is the Castrina to my soul beneath it we have played through years may roll o sweet companion loved with love intense for your sake shall the tree be ever dear but not because of its magnificence here மேக்னிஃபிசன்ஸ் தட் மீன்ஸ் கம்பீரமாக இருந்துச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு அந்த கேசிரோனா ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மரத்தோடைய கம்பீரத்தாலேயோ இல்லை பிரம்மாண்டத்தாலேயோ மட்டும் எனக்கு அந்த ட்ரீயை பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லலை அது வந்து எனக்கு ரொம்ப டியரஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லி நான் இங்கே மென்ஷன் பண்ணலைன்னு சொல்கிறாரு ஆத்தர் பெனி தேட் விஹாவ் பிளேடு ஸோ அண்டர் த ட்ரீ ஸோ அந்த ட்ரீக்கு கீழே என்னுடைய கம்பெனியன் என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோட நான் விளையாண்டிருக்கிறேன் ஸோ ஹியர் ஃபார் திஸ் லைன் தேர் மென்ஷனிங் வி தே வில் ஆஸ் திஸ் கொஷின் ஃபார் ஆ அப்ரிசியேஷன் கொஷின் வி ரெஃபர் டு ஹூம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க ஸோ ஹியர் ஆத்தருடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸையும் சேர்த்திங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பட் நாவ் மெனி இயர் ரோல்டு ஸோ இப்போ நிறையா வருஷங்கள் கடந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ ஸ்வீட் கம்பேனியன் லவ்டு வித் லவ் இன்டென்ஸ் ஸோ என்னுடைய ஸ்வீட் கம்பேனியனுக்கு இந்த கேசிரோனா ட்ரீ ரொம்ப பிடிக்கும் அட் த சேம் டைம் எனக்கும் அந்த கேசிரோனா ட்ரீயை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க ஃபர் யோர் சேக் ஷெல் த ட்ரீ பி எவர் டியர் ஸோ உங்களுடைய ஞாபகங்கள் எல்லாமே இதில் கலந்துருக்கிறதுனால அந்த கேசிரோனா ட்ரீ எனக்கு ரொம்ப டியரெஸ்ட் வென் அப்படின்னு சொல்கிறாங்க பிகாஸ் ஸோ ஆத்தருடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்க ரெண்டு பேருமே இந்த அஃபெக்டட் இன் டியூபர் க்ளாஸிஸ் ஸோ அந்த டியூபர் க்ளாஸிஸால அஃபெக்ட் ஆகி இறந்து போயிடுறாங்க பட் ஆனால் அவங்களுடைய நினைவுகள் அந்த கேசிரோனா ட்ரீயோட சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க

அப்போ அவங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோடைய இமேஜஸும் இதில் இருக்குது பிளண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பிகாஸ் ஷி லாஸ்ட் ஹர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்க பிரதர்ஸையும் சிஸ்டர்ஸையும் இவங்க ஏற்கனவே இழந்துட்டாங்க தே ஆர் அஃபெக்டட் இன் டியூப க்ளாஸஸ் ஸோ அந்த காச நோயால் அஃபெக்டாக இருந்ததுனால அவங்க ரெண்டு பேருமே இறந்துடுறாங்க ஸோ அவங்களுடைய ஞாபகங்களும் இதில் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய ஞாபகங்கள் வரும்போது டில் த ஹார்ட் இயர்ஸ் blind மைண்ட் ஐஸ் ஸோ அவங்களுடைய ஞாபகங்கள் வரும்போது ஹர் ஐஸ் ஃபில்டு வித் டியர் ஸோ அவங்க கண் கலங்கி இருக்கிறாங்க அப்போ அந்த கண்ணுக்குள்ளே இருக்க அந்த கண்ணீர் துளிகள் வந்து அந்த முன்னாடி இருக்கிற இமேஜஸை கூட மறைச்சிடுது பிளைண்ட் மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க வாட் இஸ் த டக் லைக் தட் தட ஹியர் ஸோ ஹியர் டக் தட் மீன்ஸ் ஒப்பார் சேட் சாங் ஸோ ஏதோ ஒரு சோகமான ஒரு பாட்டு வந்து அவங்கள கேட்டுகிட்டே இருக்குது அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மாமர் அதாவது முணுமுணுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க லைக் த சி பிரேக்கிங் ஆன் யர் ஷிகல் பீச் ஸோ ஹியார் ஸோ ஒரு ஷீ ஷோர் அந்த கடற்கரையில் அந்த சைடு ஓரங்களில் வந்து அந்த கொட்டி கொட்டியிருந்துச்சுன்னா அந்த அலை வந்து அடிக்கும் போது அந்த சவுண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கும் அந்த மாதிரி இந்த புலம்பல் சவுண்டு இந்த ஒப்பாரி சவுண்டும் அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த புலம்பல் சவுண்டு யாருடையது அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் த ட்ரீஸ் லெமண்ட் ஸோ அந்த கேசிரோனா ட்ரீயுடைய புலம்பல் சவுண்ட் வந்து எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் இங்கே ட்ரீஸ் லெமன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க எப்படி அந்த கேசிரோனா ட்ரீயை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அந்த கேசிரோனா ட்ரீயும் இவங்களை எல்லாரையும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேசிரோனா ட்ரீயும் ஃபீல் பண்ணுது அந்த சவுண்ட் வந்து எங்களுக்கு கேட்குதுன்னு சொல்கிறாரு ஆத்தர் தட் ஹேப்ளை டு த அன்னோன் லேண்ட் மேரீச் அன்னோன் எட் வெல் நோன் டு த ஐ ஆஃப் ஃபேத் ஆ ஐ ஹாவ் ஹியர்ட் தட் வேல் ஃபார் ஃபார் அ வே இன் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ் By many a sheltered bay, when slumbered in his cave, the water wrath and the waves gently kiss the classic shore of France Italy beneath the moon. That happily to the unknown land may reach. So here and the triodial lament, yunglo distance lum. Here I I have heard that well far far away. ஸோ எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த ட்ரீயோடைய பாடல் வந்து அவங்களுக்கு கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க பிகாஸ் நவ் ஓஸ் இன் இங்கிலாந்து பட் த ட்ரீ ஓஸ் இன் இந்தியா ஸோ இவங்க வந்து இப்போது இங்கிலாண்டில் இருக்கிறாங்க அந்த ட்ரீ இந்தியாவில் இருக்குது இருந்தாலும் அந்த சோகத்தை வந்து அவங்களால ஃபீல் பண்ண முடியுது உணர முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க மென் ஸ்லம்மர் இன் ஹிஸ் கேவ் த வாட்டர் ராத் ஹியர் ராத் அப்படின்றது இங்கே வந்து ஒரு கடவுள் கடல் தெய்வத்தை சொல்கிறாங்க ஸோ அவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்க நேரத்தில் கூட இங்கே ஸ்லம்மர் டீப் ஸ்லீப் அந்த டீப் ஸ்லீம் ஸ்லீப்பில் இருக்கும்போது கூட அவங்களால அந்த சோகத்தை உணர முடியுதுன்னு சொல்கிறாங்க அண்ட் வேவ்ஸ் ஜென்ட்லி கிஸ் த கிளாசிக் ஷோர் ஃப்ரான்ஸ் ஆர் இட்டாலி ஸோ ஹியர் அந்த ஷீ ஷோரில் அந்த கடற்கரையில் அந்த அலைகள் வந்து எப்பவுமே என்ன பண்ணோம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ ஜென்ட்லாக வந்து அந்த கரையை டச் பண்ணிட்டு போகுது முத்தமிடுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டைம்லேயும் அவங்களால ஃபீல் பண்ண முடியுது இந்த எல்லா சவுண்டிலையுமே அவங்களால ஃபீல் பண்ண முடியுது ஸோ இந்த ஃப்ரான்ஸ் இட்டாலியிலோ ஸோ அதாவது பெனித்த மூன் ஸோ அந்த இங்கே பெனித்த மூனுன்னு சொல்கிறது எதுக்கு சொல்கிறாங்கன்னா அது இது வந்து ஒரு நைட் டைம் அப்படின்னு சொல்கிறதுக்காக மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ எவ்வளோ நிறைய கான்டினன்ட் தாண்டி கடல்களை தாண்டி அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அவங்களால ஃபீல் பண்ண முடியுது அந்த ட்ரீயோடைய லெமெண்ட்னு சொல்கிறாங்க வென் இயர்லி லே ட்ரெய்ட் இன் a dreamless சூம் அண்ட் எவ்ரி டைம் the மியூசிக் ரோஸ் பிஃபோர் mine, in விஷன் ரோஸ் rose a form லைன் தை ஃபார்ம் ஓ ட்ரீ as இன் மை ஹாப்பி prime ஐ saw தி

ஸோ அந்த ஞாபகங்கள் வந்து திரும்ப திரும்ப அகேன் அகைன் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது அது அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இன்னர் விஷன் ஸோ அவங்களுடைய இன்னர் விஷன் மன கண்களால் பார்க்குறாங்க அண்ட் ஆஸ் இன் மை ஹாப்பி ப்ரைம் ஐ சா தி இன் மை ஓன் லவடு நேட்டிவ் கிளைம் ஸோ இன் மை லவுடு நேட்டிவ் கிளைமேட் அவங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் அவங்க சொந்த ஊரில் அவங்களுடைய ஸோ ஷீஸியே பெங்காலி போயிடு ஸோ அவங்க பெங்காலில் இருக்கும்போது அந்த ட்ரீயை எப்படி பார்த்தாங்களோ ஸோ அதே மாதிரி இப்போ வந்து அவங்க இன்னர் விஷன் அவங்க மனக்கண்களால் அதே மாதிரி அந்த ட்ரீயை பார்க்க முடியுதுன்னு சொல்கிறாங்க டேஃபோ ஐ ஃபெயின் உட் கான்சக்ரேட் எட் அண்ட் டூ தை ஹானர் ட்ரீ பிலவுட் ஆஃப் தோஸ் ஹூ நவ் இன் பிளஸ்டு ஸ்லீவ் ஃபார் ஹே ரிபோஸ் த ஃபோர் ஐ ஃபெயின் ஹியர் ஃபெயின் மீன் ஈகர்லி something சம்திங் ஹோலி ஸோ புனிதப்படுத்துதல் அபிஷேகம் கும்பாபிஷேகம்லாம் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதை தான் கான்சக்ரேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இந்த இடத்துல இந்த கேசிரினோ அற்றியை வந்து கான்சக்ரேட் ஒரு புனிதப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் their honor, ட்ரீ ப்ளவுட் of those, ஹூ ஆர் இன் blessed ஸ்லீப் ஹோ ஹியர் sleep ஸ்லீப் அப்படின்னு சொல்கிறது அவங்க வந்து இறந்துட்டாங்க ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்கிறாங்க இப்போது ஸோ அவங்களுக்காக அவங்களுடைய பிரதர் சிஸ்டர்ஸ்காக நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா இந்த ட்ரீயை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் life சொல்கிறாங்க me தேன் லைஃப் they my அலாஸ்வெதே be நம்பர் வென் மை days ஆர் டன் ஸோ ஹியர் ஸோ இங்கே வந்து ஆத்தர் என்ன சொல்கிறாருனாக்க டியரர் தேன் லைஃப் டு மீ ஸோ அவங்க லைஃப்பில் ரொம்ப டியரஸ்ட்டு நெருக்கமாக இருந்தவங்க யாருன்னா அவங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஸோ அவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்க பட் நாவ் ஹர் லைஃப் ஓல்சோ நம்பர்டு ஸோ அவங்களுடைய லைஃப்பும் அந்த டேஸ் வந்து எண்ணப்பட்டு இருக்குது பிகாஸ் ஷீ ஆல்சோ அஃபெக்டட் இன் டியூபர் க்ளாஸிஸ் இன் தோஸ் டேஸ் தேர் நாட் ஹேவிங் எனி மெடிசன் ஃபார் த டியூபர் க்ளாஸிஸ் ஸோ அந்த கா அந்த காலகட்டத்தில் டியூபர் கிளாஸிஸ்க்கு எந்த ஒரு மெடிசன்ஸும் கண்டுபிடிக்கலை அந்த காசை நோய்க்கு அதனால் இவங்களும் அந்த டியூபர் கிளாசஸ்ல அஃபெக்ட் ஆகியிருக்கிறாங்க ஸோ இவங்களும் கிட்டத்தட்ட எப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய படுக்கையில் இருக்கிறாங்க அந்த டைமில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுடைய இந்த நினைவுகள் வந்து அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை ஒரு போயம் ஒரு கவிதையாக எழுதியிருக்கிறாங்க அதுதான் நம்மளுக்கு இந்த கேசரோனா ட்ரீ இந்த போயம் வித் டெத்லஸ் ட்ரீ லைக் தோஸ் இன் பரோடேல் ஹண்டர்ட் தூர்ஸ் ஹேஃபுல் பிரான்சஸ் லிங்கட் பெயில் ஃபியர் டம்ப்ளிங் ஹோப் அண்ட் டெத் த ஸ்கெலிட்டன் And time the shadow, and though weak the verse, that would thy beauty feign, her feign rigors, my love defend thee from avian curse with deathless tree like those in Borrowdale. So here. வில்லியம் ஓட்ஸ்வர்த் வந்து அவருடைய ஒரு போயமில் எழுதிருக்கிற அந்த லைன்ஸை வந்து இங்கே டேர்டுட் கோட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க ஸோ இங்கே பரோடல்ஸ் அப்படின்றது அந்த இடத்துல இருக்க அந்த ட்ரீஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா டெத்லெஸ் ஸோ எப்போவுமே நிலச்சி இருக்கக்கூடியதாக இருக்குது அந்த ட்ரீஸ்க்கு வந்து டெத்துன்ற ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அங்கே இருக்கிற ஒரு சில ட்ரீ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அண்டர் தோஸ் ஆஃபுல் பிரான்ஞ்சஸ் லிங்கட் பேட் ஃபியர் ட்ரம்பிள் ஹோப் அண்ட் டெத் அண்ட் ஸ்கெலிடன் ஸோ அங்கே இருக்கிற பிரான்ச்சஸில் என்ன இருக்குனாக்க ஒரு ஃபியர் இருக்குது ஹோப் இல்லாமல் இருக்குது டெத் இருக்குது ஸ்கெலிடன் இருக்குது அதாவது ஒரு சாக போகிறவங்களுக்கு என்ன பயம் எல்லாம் இருக்குமோ அது எல்லாமே அங்கே இருக்கிற ட்ரீஸில் இருக்க பிரான்ச்சஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஹியர் நவ் ஷி வாஸ் இன் டெட் பெட் ஸோ அவங்க வந்து ஒரு சாகிற நிலமையில் இருக்கிறதுனால அவங்களுடைய ஃபீலை வந்து அதாவது டேரடிட்டோடைய ஃபீலை வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க தட் உட் தே பியூட்டி ஃபெயின் ஹோ ஃபெயின் ரிகர்ஸ் ஸோ ஹியர் இங்கே ஃபெயின் அப்படின்றது அந்த மரணப்படுக்கையில் இருக்கும்போது கூட அந்த காசிரோனா ட்ரீயோடைய ஞாபகங்கள் வந்து அழியக்கூடாது அதை வந்து லிட்ரேச்சரில் ஒரு கவிதையாக நம்ம எழுதி வைக்கும்போது ஸோ வருங்காலத்தில் என்ன பண்ணுவாங்க தே கேன் ரீட் தேட் ஸோ அதனால் அவங்க அதை அழியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மறக்கிறது அப்படி மறக்காம அந்த ட்ரீயுடைய ஞாபகங்களை அழியாம ஒரு உயர்வான ஒரு கவிதையா எழுதி வைக்கணும் ஸோ அதை லேர்ன் பண்ணும்போது ஸோ எப்பெல்லாம் இந்த காசர்நாட் ட்ரீ போய் படிக்கிறாங்களோ அப்போது டேர்டூட் அவங்களும் அவங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோடைய மெமரிஸ் ஸ்வீட் மெமரிஸு இன்னும் உயிர் வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பிலீவ் பண்ணுறாங்க ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே அந்த ட்ரீயை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அண்ட் ஹவு ஷி வாஸ் என்ஜாய்ட் ஹவு ஷி மிஸ்டு தட் ஸோ எப்படி எப்பெல்லாம் அவங்க வந்து அந்த ட்ரீயை மிஸ் பண்ணாங்க ஆனால் அவங்க மிஸ் பண்ணாலும் அந்த ட்ரீயோடைய நினைவுகள் எப்படி அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ அவங்க அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸும் டியூபர் க்ளோஸெல்லாம் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க இவங்களும் டியூபர் க்ளோசஸ்ல அஃபெக்ட் ஆயிருக்கறாங்க சோ இறக்குறதுக்கு முன்னாடி அவங்களுடைய நினைவுகள் அழியாம இருக்கணும் அப்படின்றதுக்காக இத ஒரு போயமா எழுதி வச்சிருக்கறாங்க